Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாத இஞ்சி ஊறுகாய் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து டைஜஷனோட நம்ம ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த சைஸ்ல ஒரு 4 துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வெச்சிருங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்புல ஒரு pan வெச்சிட்டு இதல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திடுங்க. இது வந்து நல்லெண்ணெயில பண்ணாதான் ரொம்ப நாள் வந்து நமக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தோடனே இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயிலே வந்து நம்ம வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் கலராக ரோஸ்ட் ஆகணும். இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டுவிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கொஞ்சமாக காயப்பொடி, இதெல்லாம் போட்டுட்டு இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பறுத்து வச்சிருக்கூடிய இஞ்சி இதில் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வந்து ஒரு pan வச்சுடுங்க. pan வச்சுட்டு மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கூடிய இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இஞ்சி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, புளியை வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. புளி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிடலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து கொஞ்சம் உரைப்பாக தான் இருக்கும். அப்போ நம்ம இதுக்கு வந்து கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை போட்டால் நல்லா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து எல்லாம் நல்லா வந்துட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.